ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இது சீரியஸான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுங்க. தோனி கேப்டன்ஸில் என்னால் இனிமேல் தொடர முடியாது என்றும் நம்ம ஜட்டு விலக போகிறாருங்க. கிட்டத்தட்ட விலகிட்டார் என்றே சொல்லலாம். அந்த ரீசனால் மட்டுமே கேப்டன்சியை சடார்னு குயிட் பண்ணார். 7 மேட்ச் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே, 8 மேட்ச்சை நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரெஷர் ஆகிட்டு பேட்டிங்கும் வரல, செம்ம ஃபார்மில் உள்ள வந்தாருங்க இந்த இயர். பேட்டிங்கில் கேப்டன் பொறுப்பு எடுத்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய ப்ரெஷருங்க. அதாவது கிளிப்புள்ள மாதிரி செயல்பட்டார்னு வைங்கிறேன். சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பிரகாஷ் ராஜ் ஒரு விஷயத்தை செய்யிட்டான்னு சொல்லுவார், மகன் செய்கிறதுக்குள்ளே அதை முன்னாடியே வந்து செஞ்சிருவார் பிரகாஷ் ராஜ். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஜடேஜாவுக்கு நடந்ததுங்க. ஆனால் அதை எதிர்த்து போராடி அவர் தனித்து கேப்டன்சி பண்ணியிருக்கணும், அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு கெத்து. ஜட்டு பார்த்தீங்கன்னா கிளிப்பிள்ளையாகவே இருந்துட்டார். டிஆர்எஸ் அந்த ரிவ்யூ கேட்பாங்க இல்லையா, அது கூட இவர் ஜடேஜா எடுக்க மாட்டாருங்க, தோனி தான் எடுப்பார். அந்த மாதிரி செம்மையராக போச்சுங்க. ஜடேஜாவை தனித்து விட்டுருக்கணும், நீ பண்ணுறத பண்ணுறான்னு. சிஎஸ்கே முதல் லாஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, தோனி அப்படி தான் விட்டார், நீ பண்ணுறத பண்ணிக்கூடான்னு உருப்படிக்கு தேராமல் பண்ணிட்டாருங்க. அவரோட கேப்டன்சி ரொம்ப கேவலமாக இருந்தது. அதாவது ஃபீல்டு அமைப்பை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவங்க அந்த மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜட்டுவோட ஃபீல்டிங் செட் செம்ம முகத்தனமாக இருந்தது. சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் அண்ட் சிஓ காசி விஸ்வநாதன் இருக்காங்க இல்லையா, இவனுக்கு என்னையா தெரியுது, இவன் என்னையா கேப்டனு, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைன்னு கடுமையாக ஒரு மீட்டிங்கில் திட்டியிருக்காங்க. தோனி நீங்கள் கேப்டன் பண்ணுங்கள், அப்படி தான் அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் வந்தீங்க. இது வந்துட்டு தனிப்பட்ட பிஸ்னஸ் கேம், ஓனர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுமே தவிர நீங்கள் ஏன் தனிப்பட்ட முடிவு எடுக்கிறீங்க, எங்களுக்கு வந்துட்டு ஜடேஜா கேப்டன்சி வேணாம் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க அந்த மீட்டிங்கில். அதனால தாங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி ஜடேஜா சடார்னு கேப்டன்சியை குயிட் பண்ணியிருக்காராமாம். பாஸ்ட் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டெஃபினட்டாக நம்ம ப்ரோஸ் அனைவருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜடேஜாவோட சொந்த மாநிலம் குஜராத்துங்க, அந்த டீம் தான் அவரை 17 கோடிக்கு ரீட்டைன் பண்ணுறதா முடிவு எடுத்திருந்தாங்க. நீனே கேப்டன் பண்ணுப்பா உன்னோட சொந்த மாநிலத்துக்குன்னு அவரும் ஓகே பண்ணிட்டார் ஜடேஜா. தோனி தான் என்ன பண்ணிட்டார்னா, ரொம்ப நாள் சிஎஸ்கே அணியில் ப்ளே பண்ணியிருக்காயா, ஜட்டு கேப்டனாக இருக்கட்டும், என்ன கூட ஒரு 3வது பிளேயராக ரீட்டைன் பண்ணிக்கங்கன்னு ஜடேஜாவுக்கு வந்துட்டு தோனி வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த ரீசனால் மட்டுமே ஜடேஜா அவரோட முடிவை மாற்றி சிஎஸ்கே டீமில் கன்வியூ பண்ணார் ஒரு கேப்டனாக. கேப்டனுங்கிறது சிம்பிள் மேட்ரு கிடையாதுங்க, அதுக்கெல்லாம் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஜடேஜா வந்துட்டு விளையாட்டு பிள்ளைன்னு வைங்களேன், அதுதான் வினையாகி போச்சு. இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே செம்ம ப்ரெஷருங்க சிஎஸ்கே ஓனருக்கு, ஜடேஜா கேப்டன்ஷி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜடேஜா வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அவமானப்பட்டார், டிப்ரெஷனில் இருக்கார். அவர் சொந்த மாநிலம் ஜிடி டீம் அப்படி இல்லைன்னா ஆர்சிபி டீமுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நேற்று பெங்களூரும் ஜிடி மோதினாங்க, அந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தினேஷ் கார்த்திக் பேட்டிங் மட்டும்தான் பண்ணார், கீப்பர் பண்ணலங்க. அதற்கு மிகப்பெரிய ரீசன் டிகேவுக்கு ஆர்சிபி டீமில் தொடர உடன்பாடு இல்லைங்க. சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருந்தார், நீங்கள் நெக்ஸ்ட் இயர் மினி ஆக்ஷனில் நாங்கள் உங்களை எடுக்கிறோம், நீங்கள் கேப்டன் பண்ணுங்கன்னு. அதற்கு இன்னொரு ரீசனும் இருக்குது, தோனி 40 வயசில் என்னால் கேப்டன் பண்ண முடியாதுன்னு நேற்று வர சொல்லியிருந்தார். பட் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, தோனி நேற்றே ஓகே பண்ணிட்டாருங்க, நான் கேப்டன் பண்ணுறேன்னு. இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் சொல்லப்போனால் ஜடேஜா வந்துட்டு வேறு பிரான்சஸுக்கு போய் ப்ளே பண்ண போகிறாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே அணியில் தினேஷ் கார்த்திக் ப்ளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்காமாம். நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தினேஷ் கார்த்திக் செட் ஆவாராம். உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.